அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரவலை இழுத்து நம்ம மடியை ஏற்றுற வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து எவ்வளோ மீன் வந்துச்சுன்னு பார்த்துருங்க. அது பார்ட் ஒன்றில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் டூங்க. இப்போ எடுத்து போடுற மீன் வந்து ஓட்டு கனவா மீனுங்க. இது கனவா மீன் தான் இது. இது வந்து பொறிக்கிற குழம்புக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மீன் எல்லாமே என்னென்ன மீனெல்லாம் பிறக்கி போடுறாங்க, இந்த மீன் எல்லாமே எவ்வளோ ரூபாய்க்கு போகும் தெரியுமாங்க. இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிச்ச நேரத்துக்கு என்னமோ விலை இல்லை. விலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100,000 ரூபாய்க்கு மேலேயே இந்த மீன் எல்லாமே விற்கும். ஏன்னா எல்லாமே பருவட்டு மீனாக கிடக்கா. இந்த பாறை மீன், ஊலி மீன், கட்டா மீன், வாவல் மீன், சீலா மீன், இந்த மீன் எல்லாமே இதில் கிடக்குங்க. இதை வந்து தனித்தனியாக அப்படி பொறுமையாக உட்காந்து பிறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ரொம்ப பேர் இந்த நம்ம கூட சேர்ந்து கரவல் எழுத்துருப்பாங்கள்ல, அவங்க வந்து மீனை எடுப்பாங்க. அவங்கள வந்து எடுக்க விடாமல் இந்த போட்டோட ஓனர் அவங்களே எல்லா மீனுமே பிறக்குவாங்க. பிறக்கி கூடையில் போட்டு எடுத்து விற்றா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்க முடியும். அதனால் பொறுமையாக பார்த்து எல்லா மீனும் பெரிய மீன்லாம் தனியாக எடுத்து போட்டுட்ருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து கொச்சாம்பாறை பாறை மீன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மீனில் விலைலாம் இருந்துச்சுன்னா உண்மைக்கு 100,000 ரூபாய்க்கு மேலேயே போகக்கூடிய மீனுங்க. இப்போ விலை இல்லாதனால 100,000த்துக்கு பாதிக்கு கூட விற்றுரும். ஏன்டா நீங்கள் வந்து எடுத்து எடுத்து போடும்போது எத்தனை கூட மீன் வந்து பருவட்டு மீனை வந்து அள்ளி போடுவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது தெரியும். இதில் வந்து சின்ன மீன் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கரவலை வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, நெத்திலி மீன் இப்படி தானே வந்திருக்கு. நெத்திலி மீன் வந்திருந்தாலும் பருவட்டு வந்து கம்மியாக இருக்கும். நாங்கள் இது வந்து ஆஞ்ச மடின்னு சொல்லுவோம். இந்த மடியை இழுக்கிறதுக்கு வந்து ஆஞ்ச மடி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பருவட்டு மீன் வரும். பொடி மீன், நெத்திலி மீன் எல்லாமே அந்த கன்னி வழியாக வெளியே போயிடும். நம்மளுக்கு பருவட்டு மீன் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆஞ்சமடி வச்சுருப்போம். நம்மளுக்கு பருவட்டும் வேணும், நெத்திலையும் வேணும்டா, அந்த நெத்தில் மடி வச்சுருப்போம். ஆனால் பருவட்டு மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருங்க. இதெல்லாம் எப்படி பறக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறோன்னு பாருங்கள். ஏன்னா மீனை பொறுத்தளவு நாங்கள் தனித்தனியாக பிரித்து போடணும். பிரித்து போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மீனோட விலையும் அதிகமாக போகும். அது மட்டும் இல்லாமல் வாங்குறவங்களுக்கும் தெரியும் சரிட்டு இந்த மீன் இந்த மீன் தனியாக கிடக்கு, அப்படி தனியாகவே இருக்குது, நம்மளுக்கு வந்து இவ்வளோ மதிப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து விலை கூட வச்சே எடுப்பாங்கங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இப்படி வீடியோ தெரிஞ்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியா சைடு இப்படி கரவலை இழுத்துருக்காங்க, நாங்கள் வந்து கரவலை வந்து அப்பம் பார்த்தது இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வட்டக்கரத்திலே பிறகு தீபாவளி கழிச்சாலே விலை வந்துடும். இப்போ இந்த பாறை போட்டுரு பரம்பரை உனக்கு வீரம் வேற இருக்கு. அந்த கட்ட மாதிரி இந்த குறுங்க கிண்டிருக்கு குறுங்க குறுங்க பார்த்துச்சு கேள்வி வரதில்லையே. முன்னு வரும்போடா இந்த மாதிரி சொல்ல முடியாம உனக்கு துள்ளி துள்ளி மேலே வரதான் செய்யுது.
கனவு பிள்ளை இதே கண்டு கண்டு கண்ணெல்லாம் ஒரு படி ஆயிடுச்சு. நல்லா எதிர்த்து போடுங்க, ஒரு நாள் பிள்ளை இருக்கிற மாதிரி இதா. பொடிச்சுடைய பிறகு பொடி மேல போவே பாரு கொஞ்ச நாளைக்கு பிறகிக்கலாம், பிறகு மொத்தம் கூட்டி போட்டு அழிக்கலாம். கொண்டா அதில போட்டுரும். இதான் ஏற்கனவே ஊழியா இருந்து உடம்பு போதுங்க விட்டு. சேர்த்து போடுங்க. போன நினைச்சு மீன் பூரா எடுத்துட்டு போங்கன்னு உங்களை விட்டதுக்கு எனக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட்டு 1000 ரூபா. 1000 ரூபா எத்தனை நாள் உழைப்பு கிடைச்சி செத்து சின்ன போய் தெரியாத தொழில விட்டு அதை விட்டு விழுந்த பொருள் விட்டிலோ புளிய அம்மாரி எங்க இருந்திருக்கு பார்க்காம அது ஒண்ணு நினைச்சுதா போமானித்த
இன்னொரு மீன் அடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கும் தெரியும் உனக்கு. இந்த மீன் இந்த மீன் கட்டை கண்டுபிடிப்போம். ஏய் மீன் மேல பிறக்க யாரு மீன் அடி தெரியுது? ஏய் இந்த பிறக்கிற பிறகு அடி எடுக்கிறா அது யாரு என்ன வளர்க்குறீங்க? அதே பாட பார்த்துட்டு போகணும் நாளைக்கு. சொன்னா நீ இப்படி கூட வந்து இங்க தம்பி எல்லாம் வளர்க்கலாம், நீ இந்த மீன் சொல்லி போட்டு போயிரு போனா சொல்லியிருக்கேன்னு சொன்னா வச்சிருக்காங்க சட்டம் நமக்கு தான் கேட்டுக்கிறேன். நான் அங்க வளர்ச்சி பிறந்த பண்ணல சொல்லுவேன் அங்கதான் வளர்ச்சிட்டு தரத்தில் வளர்ச்சி வெள்ளப்பட்டு வளர்ச்சுன்னு சொன்னா எப்படி சொல்லி வண்டி எங்க போய் வளர்க்கூடாது சொல்லுவான் இல்ல சொல்லுவேன். நீ லைட்டா சொல்லணும் மீன் சொல்லி சொல்லு லைட்டா வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு நீனே சொல்லு ஒண்ணு சொல்ல முடியாது. கூட இருக்குங்கிறத கணக்கு தவிர என்னது இருக்கு சொல்றேன் ஓடிக்கிட்டு இருக்கு ஐசு திருப்பி ஒரு மாசம்
பரிசு தனியாகவும் பரிசு தனியாகவும் ஆகும்.